என் கண் இமயங்களே, வணக்கம். பத்திரிகையாளர் மணி, நக்கீரன் கோபாலன், பிரகாஷ் பாரிசாலன் இவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். பத்திரிகையாளர் மணி பயமுத்துகிறார் நீதிபதிகள், நீதிமன்றம் மூலமாக நீதிபதிகள். ஆனால் நீதிபதிகளுக்கும் சட்டம் ஒன்றுதான். இந்த பயமுறுத்த வேலை, பூச்சாண்டி வேலைலாம் காட்ட வேண்டாம். புலிக்கு பிறந்தது பூனையாகாது. மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுத்தர வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் சைக்கிள் கற்றுத்தர வேண்டாம். நாங்களே சைக்கிள் ஓட்டி பழகி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து ஓட்டுவோம். கீழே விழாமல் சைக்கிள் கற்றுக்க முடியாது. அதில் நீங்கள் பஞ்சர் பண்ண வேண்டாம். கடல் அலைகள் பார்த்து குரங்குகள் தான் பயப்படும். நாங்கள் அதிலே நீச்சல் அடித்து கப்பல் கண்டுபிடித்து அதிலே நீந்தி கண்டம் விட்டு கண்டம் பாய்வோம். நீங்கள் இந்த நாலு சுவத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்தில் தான் நீச்சல் கத்தியிருப்பீர்கள். நாங்கள் ஏரி, ஆறு, கடல் இதிலும் நீச்சல் அடிப்போம். ஆற்றில் எதிர்நீச்சல் போடுவோம். அதுதான் எங்கள் தனி திறமை. நீச்சல் என்பது மறுபிறவி. ஆனால் நீச்சல் குளத்தில் ஒரு ட்ரெய்னர் இருப்பார், பயிற்சியாளர். ஆனால் எங்களுக்கு எந்த பயிற்சியாளன் தேவையில்லை. விவசாயி, அவன் மூன்று நாள் தான் வருஷத்துக்கு முதலாளியாக இருப்பார். மீதி நாட்களில் தொழிலாளியாகத்தான் இருப்பார். ஏர் ஓட்டுவார், பயிர் நடவு பண்ணுவார், எல்லா வேலையும் செய்வார். அந்த அனுபவம் தான் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற கதை கற்பனை எல்லாம். ஆனால் எங்கள் அனுபவத்தை தான் மூலமாக தான் கதை எழுதியிருக்கிறீர்கள். இந்த டிவி சேனல்கள்லாம் தொடர் கதைங்கிற ஒரு கதையை உருவாக்கின்னு இருக்கீங்க. அதில் விதிவிலக்கு தந்தி டிவி, அவருக்கு தந்தி பத்திரிகை வரும் இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாகவும் மக்களுக்கு புரிகிற மாதிரியும் வார்த்தைகள் இருக்கும். அதனால தான் தந்தி பத்திரிகை நம்பர் ஒன்னாக இருக்கிறது. அதேமாரி இப்போ தந்தி டிவி வந்திருக்கிறது. எங்களுக்கோசரம், ஏழைகளுக்கோசரமாக, ஒரு நியாயத்துக்கோசரம், நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கோசரம் என் தோளோடு தோளாக நிற்கிறார்கள். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. மற்ற டிவி சேனல்லாம் 108 அறுவாள் வச்சுக்கிட்டு ஒன்று அடுத்தது சாதனையே ஒன்றும் இல்லை. இப்பொழுது என் அப்பா யார், அவர் 16 வயதுக்கு முன்னாடி விவரம் அறிந்ததிலிருந்து அதிலிருந்து திருந்தி 33 kV பவர் சப்ளையில் வேலை செய்தார். ஹையஸ்ட் கரண்ட்டில் பவர் சப்ளையில். இந்த பூச்சாண்டி வேலைலாம் எங்கள்கிட்ட காட்ட வேண்டாம். நீதிமன்றம் அப்படி சொல்லுது, இப்படி சொல்லுது, எப்படி சொல்லுதுன்னு. கடலில் நீந்துறோம், கப்பல் ஓடுறோம். நீங்கள் என்ன இப்போ சேனல் என்ன, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்களும் உலக அளவில் தான் இருக்கிறீங்க. ஆனால் யூடியூப் சேனல் உங்களை விட முந்தி முதன்மை இடத்துல இருக்குது. அதை முடக்கிறாங்க. என்ன உண்மையை கண்டுபிடிச்சிடறானுங்களே இவனுங்க வந்து. நிறைய பேர் இருக்கானுங்களுக்கு. நீங்கள் 30 degree தான் ஃபோக்கஸ் பண்ண முடியுது எதே இருந்தாலும். ஆனால் இந்த யூடியூப் சேனல் 360 degree ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால் கூகுள் நிறுவனத்துக்கு என் நன்றியையும் யூடியூப் சேனலுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் கூகுள் நிறுவனம் ஐநா சபையில் மனித உரிமை ஆணையத்திடம் நாங்கள் இங்கிருக்கு நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எடுத்துக்காட்டி ஒரு நியாயத்தை பிறப்பிக்க வேண்டும். இங்கில் எல்லோரும் மூடி மறைக்கிறார்கள், நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்தால் நாங்கள் ஏன் போராடுகிறோம்? இந்த போராட்டம், இந்த மணி, இந்த சவுக்கர் சங்கர் மேலே ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாங்களோ ஒரு பொய் FIR போடப்பட்டது. அவங்களுக்கு யாரோ இவர் மணிக்கு வந்து யாரோ யார் என்ன சொன்னாங்களோ தெரியல, அவர் வந்து போர்க்கொடி தூக்கினார். யார் சொல்லி போர்க்கொடி தூக்கினார்? அப்போது அந்த பத்திரிகை சங்கம் அலுவலகத்துக்கு முன்னாடி வீதியில் போர்க்கொடி தூக்கினார். இந்த பிரச்சனையை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதானே உங்களுக்கு போராடுவதற்கு பத்திரிகை அலுவலகம் வீதி இருக்கிறது. எங்களைப் போல ஏழைகளுக்கு ஏன் போராடுவதற்கு இடம் ஒதுக்கவில்லை? நீங்கள் இதை வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு மாணவர்களை வழிநடத்த செல்ல வேண்டுமென்றால் நாங்கள் போராடுவதற்கு தயார். எங்களுக்கு போராடுவதற்கு ஒரு இடம் வேண்டும். நீங்கள் போராடுவதற்கு பத்திரிகை அலுவலகத்திற்கு எதிரில் போராடுகிறீர்கள். உங்களுக்கு காவலர்கள் அனுமதி தருகிறார்கள். எங்களுக்கு எங்கே போராடுவதற்கு இடம் தரவில்லை. அங்கே எல்லா இடத்திலையும் மூழ்கிறார்கள். ஏன் சரி போராடினீங்க? அதேமாரி இந்த ஸ்ரீமதிக்கு ஏன் போராடலை? இந்த பத்திரிகை சங்கங்கள்
ஏன் போராடவில்லை? அதேமாரி இந்த டிவி சேனல்கள் ஏன் போராடவில்லை? எதற்கு பயமுறுத்துகிறீர்கள்? யூடியூப் சேனல் கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? காரணம் தெரிய வேண்டும். இந்த நக்கிரன் கோபாலன் பள்ளி நிர்வாகம் ஆர்எஸ்எஸ் என்று சொல்கிறது, வைத்துக்கொள்வோம். இந்த கள்ளக்குறிச்சி ஜிஹெச் யாருடைய அதிகாரத்தில் இயங்குகிறது? அது தனியாரா இல்லது அரசு உடைமையா? அந்த மருத்துவமனையில் உள்ளே செல்ல வேண்டுமென்றால் கொரோனா வந்த பிறகு கட்டுப்பாடு அதிகமாக நிறைந்திருந்தது. உள்ளே செல்ல வேண்டுமென்றால் முகமூடி என்னது, மாஸ்க்னா இந்த மூக்கில் மறைச்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு இருந்த ஆஸ்பத்திரியில் இந்த பணம் படைத்தவர்கள் யாருடைய உதவியில் அனைத்து கதவுகளும் திறக்க விடப்பட்டது, ஆனால் அங்கே அந்த பிண அறையில் வைக்கப்பட்டது. ஏன்? அதற்கு மூல காரணமாக இருந்தவர் யார்? ஆனால் சவுக்கு சங்கர் சொன்னார், பள்ளி தாளாளர் அப்படி இப்படின்னு, அதை மட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மருத்துவமனையில் இந்த கேட்டை திறந்தது யார்? எல்லாத்துக்கும் அவர் சொல்லிட்டார், அந்த தொகுதி சட்டமன்றம் பெரும்புள்ளி, அது பக்கத்தில் உள்ள மற்றொரு சட்டமன்ற பெரும்புள்ளி, இவர்களை ஏன் இன்றும் விசாரணைக்கு நீங்கள் ஏன் பேட்டி காணவில்லை? நக்கீரன் சொன்னார்கள் அவர், இல்லை அவர் மேலே இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அதுக்கோசரம் மணி வந்து இது முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் அப்படின்னு சொல்ல அவர் குரல் கொடுக்கட்டும். ஆனால் ஒருவரை பயமுறுத்தினால் அவர் இன்னொருத்தரை கைகாட்டுவார்கள். கடைசியில் சவுக்கர் சங்கரை மிரட்டியவுடன் அவர் சொன்னது, ஸ்ரீமதியின் தீர்ப்பு இப்படி வந்தால் நான் மன்னிப்பு கேட்கிறேன். தீர்ப்பு வந்தால்தான் கேட்பாராம். ஏன் அதை சொன்னார்னா, நாங்கள் பெரிய ஆள், பெரிய ஆணி, உங்களால் ஒரு ஆணியும் புழுங்க முடியாது என்று எங்களை திட்டினார், எதிரே திட்டினார். அதனால்தான் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? இந்த நக்கிரன் கோபால், பிரகாஷ், மணி, பாரிசாலன், இவர்கள் எல்லாம் தங்களுடைய தனித்திறமை என்ன? உங்களுடைய வரலாறு என்ன? 2004 to 2005 ஒரு கொலை நடந்தது அந்த பள்ளியில். இவங்க தான் வந்து பயங்கரமான புலன் விசாரணை, அவரை சொல்கிறார் இவர் கோபாலன், புலன் விசாரணை அப்படின்னு புலி சவுக்கர் சங்கரை சொல்கிறார். நீ இன்னும் புலன் விசாரணை தானே, புலி தானே, ஏன் அந்த பள்ளிகளத்தை 2004 to 2005 வரைக்கும் நீ ஏன் புலன் விசாரணை பண்ணல? அந்த பள்ளி தாளருடைய வரலாறு எடுக்காமையான்னு வச்சுருக்க, இது தெரிஞ்சுக்கணும். ஏன் இன்னும் நீங்கள் அந்த பெரும் புள்ளிகள் இரண்டு பேரை இன்னும் ஏன் நேரடி பேட்டி காணவில்லை? உங்கள் புலன் விசாரணை ஏன் அங்கு செல்லவில்லை? அவர் சொன்னார்ல, அவர் பெரும் புள்ளின்னு இப்பயும் சொல்கிறாரு. அவர் மொத கேள்வி தாளாளர், ரெண்டாவது கேள்வி அவங்க மகனுக்கு ரெண்டு பேரும், அடுத்தது மூணாவது சொல்கிறாரு ரெண்டு பெரும் புள்ளிகள், இவங்களை ஏன் நேரடியாக சென்று புலன் விசாரணை பண்ணவில்லை, நடுநிலையாக ஏன் பண்ணவில்லை? மணி அவர்களே, பத்திரிகை மணி அவர்களே, நாங்கள் போராடுவதற்கு முதுகெலும்பு நீங்கள் உள்ளவராக இருந்தால் நாங்கள் போராடுவதற்கு தனியிடம் ஒதி வாங்கி தர வேண்டும். எங்களுக்கு நீங்கள் நீச்சல் கற்று தர வேண்டாம். எதிர்நீச்சலும் போட தெரியும், சைக்கிள் ஓட்டவும் தெரியும், நீங்கள் வேணால் பஞ்சர் தான் பண்ணியிருக்கீங்க. என் அன்பு மாணவர்களே, அவர்கள் நமது சைக்கிளில் பஞ்சர் பண்ணிவிட்டார்கள் என்று அதுபோல் அவர்களுடைய சைக்கிளை பஞ்சர் பண்ண செல்ல வேண்டாம். நீங்கள் பஞ்சர் ஒட்டி கொண்டு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லுங்கள். கீழே விழுந்தால் அடிபடும் பெரிய கருவமுள் மரம், அதை வெட்ட வேண்டுமென்றால் சில இடத்தில் காயங்கள் ஏற்படும். அங்கங்கே விஷமுள், அது கொஞ்ச நாளைக்கு குடையும். அந்த சில பேர்களுக்கு அது புறை ஏறி கைகாலை வெட்ட வேண்டிய நிலைமைக்கு வரும். நீங்கள் இளைஞர்கள், போராடுங்கள். உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே விழுங்கள், சைக்கிள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே ஆற்றிலும் ஏரியிலும் கடலிலும் நீந்துங்கள். எதிர்நீச்சல் போடுங்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். நீங்கள் நீச்சல் கற்றுக்கொண்டால் மறுபிறவி எடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்த பிறகு இங்கே வந்தார். இங்கே பெரிய முதலாளிகளும் பெரிய அதிகாரம் படைத்தவர்களும் ஒன்று சேர்ந்து கூட்டம் கூட்டமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க.
அப்போது காந்தி சொன்னார், நீங்களெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் சுதந்திரம் வாங்க முடியாது, ஏழை எளிய மக்கள் அவர்களிடம் சென்றால்தான் சுதந்திரம் கிடைக்கும். அதில் ஒரு விஷயம், இந்த ஜாலியன்வாலாபாக் மேதிலி வாலாபாக் படுகொலை மேதிலி மாதிரி நிறைய நடந்தது. அதில் ஒரு பெண் தன் மார்பகங்களை கையால் மூடிக்கொண்டு ஓடினார். அதை கண்ட இந்த படம், இந்த சினிமா எடுக்கிறாங்களா, அந்தமாரி ரோல் தான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு ஐநா சபையில் கொண்டு போய் காட்டினாங்க. அப்போது அந்த ஐநா சபையில் கேட்குறாங்க, ஏம்மா மேலே மட்டும் மூடிட்டு வர, மற்ற உறுப்புகளை ஏன் மூடலன்னு நாகரிகம் கருதி இதை சொல்கிறேன். அதற்கு அந்த பெண் சொன்னால், இந்த மார்பகம் எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகுதான் இது வளர்ந்து வந்தது, இதைத்தான் நான் மறைத்தேன். இந்த விவரம் தெரிஞ்ச இந்த மனித குலம் அதை உரித்தது, எங்கே பின்னோக்கி காலத்துக்கு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆங்கிலேயர்கள். ஆனால் காந்தி ஒன்று சொன்னார், வேறு ஒரு பெண் நடு இரவில் தனியாக என்று சென்று வருகிறாரோ அன்றுதான் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இன்று கல்வி நிலையம் ஒரு பெண் உயிரோடு திரும்பி வருமா? இதற்கு மணி, நக்கீரன் கோபாலன், நக்கீரன் பிரகாஷ், ஆனால் பணத்தை மட்டும் கொண்டு போய் ஜிஹெச்சில் யாரோடைய உதவியில் போட்டு வந்தாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. வேண்டாம் பாரிசாலன், நீங்கள் சொல்கிறீங்க இப்படி பேசிட்டு அப்படி பேசிட்டு அடுத்த கதை வந்த பிறகு அதை பேசிட்டு கடந்து போயிடலாம், இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு. ஏன், உனக்கு நாக்கில் தான் நரம்பு இல்லை, முதுகுமா தெம்பு இல்லை, இறங்கி வந்து போராடு, இல்லைன்னா பாயை மூடிக்கிட்டு. நீ தான் கோழையன்னா எங்கள் மற்றவங்களை கோழையாக்க பார்க்காத, இந்த வீரானா ஏறி தண்ணி தான் குடிச்சிக்கிட்டு நீலாம் பேசுகிற, எங்கள் கடலூர் மாவட்டம் அந்த தொப்புள் குழி வீரானா குழாய் வழியாக தான் நீ நின்று தண்ணி அறிந்து கொண்டு இருக்கிறாய். இன்னும் தொப்புள் கொடியோடு தான் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். தொப்புள் கொடி அறுத்து விட்டானோ ஐயே, அது எனக்கு தேவையில்லாத வேலை. ஒன்றும் மொழி சுயநலம் மிக்கவர்கள் அல்ல, நல்லவனு இருக்கிறான் கட்டவன் இருக்கிறான், அத்தின் பேருக்கு தான் தண்ணி கொடுக்குறோம் நாங்கள். மணி அவர்களே, நீங்கள் அப்படி நெருப்புனா சுடும், கரண்ட்டுனா அப்படி சாக்கடிக்கும், எல்லாத்தையும் தெரியும். நெருப்பை எப்படி பயன்படுத்தி சமைச்சு சாப்பிட தெரியும் எங்களுக்கு, கரண்ட்டை எப்படி இங்கேருந்து நாங்கள் அனுப்புகிறோன்னு தெரியும், மேலே தான் உங்களுக்கு அனுப்புகிறோம். நாங்கள் கீழே சில இடத்துல பக்கெட்டுகளுக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்கோம், 33 KV. எங்கள் அப்பா அந்தல கீழே போகிற மின்சாரத்தில் வேலை செஞ்சார். இன்னமோ அப்படியே பேசுகிற, அப்படியே மேதாவி மாதிரி பேசுகிற, ஆபத்தானது, தலை குனிவு, நீ குனிஞ்சிக்க. குழந்தையா? யார் குழந்த? விவரம் தெரிஞ்ச பெண்ணு, இன்னும் குழந்த குழந்தைங்கிற, விவரம் தெரிஞ்ச பருவ பெண். எதையும் முழுசாக பேசணும், பாதி பாதியில் பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் முதல்ல சொன்னார் பள்ளி தாளாளர், அவர் இன்னும் ஆர்எஸ்எஸ் கூட இருக்கிறார். இந்த ஜிஹெச் யாரோ கண்ட்ரோல் இருந்தது, அவர் என்ன எந்த கட்சிக்காரர், ஏன் அதை பற்றி இன்னும் விசாரணை பண்ணல? இன்னொன்று சொல்கிறேன், ஒரு எங்களை போல் ஏழை வக்கீல் சங்கரசுப்பு, அவர்கிட்ட போய் பேட்டி கேட்குற, ஏன் உங்களுக்கு பத்திரிகை நிறுவனம் உங்களுக்கெல்லாம் வச்சுருப்பீங்களே ஒரு வக்கீல், ஏன் அவர் கூட ஒரு அனுப்புறது, இந்த டிவி சேனல்லாம் வச்சுருக்காங்களே, ஏன் உங்களோட வக்கீல் அவருக்கு சாதகமாக ஒரு உதவியா உதவி பண்ணலாம்ல? ஆனால் உங்கள் உதவியில் வா போதும் போதும், உங்கள் உதவி நிறுத்திக்கிங்க. அறுக்க தெரியாதவங்களுக்கு தான் 108 ரூபா தேவை. அவர் சங்கர் சுப்பையை பார்த்துக்குவார், அவர் இல்லைன்னா நாங்கள் பார்த்துக்குவோம். எடுத்துக்காட்டு வள்ளலார் இருக்கிறாரு, அப்படியே நீதிபதினா பயந்துருவோம் நினச்சிக்கிட்டு. ஏன் பயப்படாங்க? அவரும் ஒரு மனுஷன் தான், அவரும் சட்டத்துக்குள்ளே தான் அவரும் கட்டுப்பட்டு இருக்கணும், அவரும் சத்திய பிரமாணம் செய்து தான் அந்த பதவி ஏற்றுருக்கிறாரு. வள்ளலார் அவருடைய எழுத்து கோர்ட்டில் கொடுத்தது இன்றைக்கும் கடலூர் மாவட்டத்தை மாவட்ட ஆட்சியரிடம் இருக்கிறது அந்த லெட்டர். போதுமா? அவர் வக்கீலுக்கு படிக்கலை, கேஸ் போட்டார்பார், அவன்தான் வக்கீலுக்கு படித்தான், அவனே ஏஞ்சி நின்னான் கடைசியில். ஏன் ஏஞ்சி நின்னுன்னு கேட்டதற்கு, அவருக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க, தெரியுங்க, அதனால தான் இறந்த பிறகு எந்த உயிரினமும் இறக்காது அப்படின்னு சொன்னது. அதே போல் தான் ஸ்ரீமதி இறக்கவில்லை, உயிர் திறந்து உயிராக தான் கலந்து கொண்டு இருக்கிறார், உயிர் உயிரோடு கலந்து கொண்டு இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். ஏன் மணி அவர்களே, பத்திரிகை மணி அவர்களே, ஏன் இந்த ஜிஹெச்சில் நடந்த விஷயத்தை ஏன் முதல்வர் கவனத்திற்கு எடுத்து செல்லவில்லை? அந்த புள்ளி தடுக்கும் புள்ளி யார்? அதான் சொல்லிட்டார் அவர், சவுக்கூர் சங்கர் சொல்லிட்டார், 30 லட்சம் வாங்கியிருக்காங்க, 60 லட்சம். அவர் மேலே கேஸ் போடுங்க, யார் இவர் மேலே போய் நேராக போய் என்ன உங்கள் மேலே
அப்பாட்டாமா குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்னன்னு கேளுங்க, விசாரணை பண்ணுங்கள். அவன் பையன் ஒருத்தன் இருக்கானே பேட்மிண்டன், அவன் இந்த பையனையும் விசாரணை பண்ணுங்கள். ஏன்னா அதுவும் சொல்லிட்டாரு, பேட்மிண்டன் அந்த பையனும் தாளாடுற பையனும் இவருடைய பையனும் விளையாடுவாங்க. அதேமாரி இவர் நக்கிரன் பிரகாஷ் அவங்க வீட்டில் போய் நேர்காணல் பண்ணும்போது பேட்டை பற்றி பேசியிருக்கிறார். இன்னொன்று, துக்கம் விசாரிக்கிற போகிற இடத்துல என்ன தன்னாவிட்டு காலாட்டுற, எந்த எலும்பு தின்னுட்டு இங்கே வந்து வாலாட்டுற, ரெண்டாயிரத்தில் நடந்த விஷயத்தையே நீ அப்பவே புலனாய் புலியாச்சிய, நீ அப்பவே கண்டிருந்துருந்துருக்கணும், அதை எடுத்து காட்டணும் எக்ஸாம்பிள், நீ தான் புலின்னு. அதில் கோட்டை விட்டுவிட்டு இவங்க மேலே சொல்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க மேலே அவங்க போராடினாங்க, அவங்க துடுப்பு சீட்டில் வச்சுருக்காங்க, நீ என்னையே வச்சுருக்க. தொடரும்.